இந்த ரெடிமேடான ட்ரோன், நீங்க ஜஸ்ட் உள்ள ரிமோட் இருக்கும், பேட்டரி போட்டு பறக்க வைக்க வேண்டியதுதான். சோ இதுல கேமராவும் இருக்கு, சோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ரேட் ப்ரோ? இது வந்து 5500 வரும். இத வச்சு இந்த கண்ணாடி வச்சு கண்ணை நீங்க ப்ளிங்க் பண்ணா டோர் ஓபன் ஆகும், கண்ணை நீங்க ஓபன் பண்ணா டோர் க்ளோஸ் ஆகும். அப்படியும் பண்ணலாம், கண்ணை மூடுனா லைட் ஆஃப் ஆகணும், கண்ணை திறந்தா லைட் ஆன் ஆகணும், அப்படியும் பண்ணலாம். சோ என்ன வேணாலும் பண்ண முடியும் உங்களால. சோ உங்களுடைய நார்மலான 2000 ரூபா சைக்கிள், நார்மலான 2000 ரூபா சைக்கிளை கூட நீங்க வந்து ஒரு சுண்டி ஒரு டைமில் இ பைக்காக மாற்றலாம். அந்த ஒரு இனோவேட்டிவ் வேக்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஷாப் இது. ஓகேவா? ஷாப்பில் இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கடல் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ட்ரோன், ஒரு குட்டி ட்ரோனு ப்ரோ. இது ரிமோட்டில் இந்த மாதிரி தான் இருக்குமோ? ஆமாம். ஓகே. ஹலோ காய்ஸ், நான் ரீசெண்டாக வந்து பினோமோ ஹானஸ்ட் ட்ரேடிங் ஆப் பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நான் வந்து அதை யூஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அண்ட் ஏர்னிங்கும் வந்து எனக்கு வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஹானஸ்ட் பினோமோ ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட், அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட். டெமோ அக்கௌண்ட்டில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் ரியல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இது ஜஸ்ட் வந்து நீங்கள் இது அப்பில் போகுதா அண்ட் டவுனில் போதும் ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஒன் கிளிக்கில் நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் ரியல் அக்கௌண்ட் வச்சுட்டேன், வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 350 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே அமுக்கி நம்ம 350 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து அப்போ வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 350 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 644 ரூபீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கீழே வந்து நான் வந்து ஒரு ப்ரோமோ கோட் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி நிறையா பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து பெனிஃபிட்டாக இருக்காங்க. இந்த ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல். இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து உடனே வந்து பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ யூஸ் பண்ணி இமீடியட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வித்ட்ரா பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் என்னோடய கமெண்ட்லேயும் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க வந்திருக்கோம். இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப ரேர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருது. அண்டு எனக்கே வந்து இந்த கடையெல்லாம் இந்த ஷாப்பில் இருக்கிற எல்லா விஷயமே ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ ஒரு சயின்டிஃபிக் ஏதாவது நீங்கள் ஒரு இன்வென்ஷன் ஏதாவது ஒரு இன்வென்ட் பண்ணணும், ப்ராஜெக்ட் வைஸ் பண்ணணும், அண்டு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸு, சின்ன சின்ன ஐசிஸு, ராஸ்பெரி அந்த பை அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹேண்டி சிஸ்டம்மு, ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவல், புரியுதா? ஒரு அதாவது நம்மளோட லெவல் இல்லை, இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவலான ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸு. ஸோ நிறையா வந்து கேஜெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இது. ஸோ A to Z எல்லாமே பண்ணலாம். ஸோ ரோபோட் செய்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இன்வென்ட் பண்ணுறவங்களாம் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு பிளேஸு. ஸோ எல்லா விஷயமும் ஒரே கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஷாப் இது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Streets, no Tabasco, but I'm so stubbed, that's a fact, yo, and if you think I'm running, you can run it back, yo, go run it back, you know that I run it, everything you wanna do, I already done it, and I got your little boo telling me she love me, I got this one, that one, damn, it's gonna be a long night, yeah, you know, I said, damn, it's gonna be a long night. Shorty, drop it for a real one. Yeah. Go ahead and pop it, let me feel some. Let me feel some. Do it for the boy with a bag now. Movie star money making everybody act out. I don't lie to these women, if I want them, then I tell them. Don't get fly for these women, I was born with these propellers. All my haters cannot beat me, so I call them acapellas. See, I'm only. ஓகே வியூவர்ஸ், நம்ம கூட வந்து ப்ரோ இருக்காரு. ஹலோ ப்ரோ. யா ஹலோ ப்ரோ. உங்கள் பேர் என்ன? என் பேர் அபு. அபு, உங்களோட ஷாப் நேம் வந்து அஜந்தா எலக்ட்ரானிக்ஸ். எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க? இந்த அஜந்தா எலக்ட்ரானிக்ஸ் ஓப்பன் பண்ணி 35 இயர்ஸ் ஆகுது. 35 வருஷம் ஆகுது. 35 இயர்ஸாக இருக்குது கடை நம்மளது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கிட்ஸ், எல்லா எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ், ரெசிஸ்டர்ஸ்லேருந்து காம்போனன்ட்ஸ்லேருந்து, அதை ஐசிஸ்லேருந்து, டிரான்சிஸ்டர்ஸ்லேருந்து, ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலில் உங்களுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும்.
அஜந்தா எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்கு? கரெக்டா பாத்தீங்கன்னா நரசிங்கபுரம் ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு ரோடு இருக்கு. அந்த நரசிங்கபுரம் ஸ்ட்ரீட்ல ஜோதி லாட்ஜ் பில்டிங், அதாவது ஆமா ஜோதி ரிச் ஸ்ட்ரீட். அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை எங்க கடைக்கு சொல்ல போனா. அங்க சின்ன பசங்க அஜந்தான்னு சொன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஃபேமஸ் எங்க 35 இருக்கிறோம் ஒரே கடை நம்மளது. சூப்பர் ப்ரோ, சூப்பர். அண்ட் வந்து இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். ஜஸ்ட் நீங்க அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே டைரக்டா வந்துடலாம். அண்ட் நம்பரும் போறேன், டீட்டெயில்ஸ்லாம் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சில காம்போனன்ட்ஸ் உங்கள்ட்ட இருக்கிற ரொம்ப கம்மி செலக்டடான ஒரு சில காம்போனன்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம் ப்ரோ. உதாரணத்துக்கு வந்து நம்ம இது போகலாம் ப்ரோ. இது என்னது ப்ரோ ஆக்சுவலாக? இது என்ன பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் மோடம் சொல்லுவாங்க. ஜிஎஸ்எம் மோடம் மெசேஜை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம், மெசேஜை ரீட் பண்ணலாம், ஓகே, கால்ஸ் பண்ணலாம், அங்கே கால்ஸ் அட்டன் பண்ணி அங்கே பேசுறது இங்கே கேட்கலாம். ஓகே, இது வந்து ஒரு மொபைல் மாதிரி. ஓகே, இது ஒரு மொபைல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பல்க் எஸ்எம்எஸ்லாம் பல்க் எஸ்எம்எஸ் கூட நம்ம சென்ட் பண்ணலாம், சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது பேர் என்ன? ஜிஎஸ்எம் மாடியூல். ஜிஎஸ்எம் மாடியூலு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்போனன்ட்ஸு. ஸோ நிறைய பேர் தெரியாது இதெல்லாம் என்னன்னு சொல்லி, எனக்கும் தெரியாது. பட் இங்கேருந்து வந்து லேர்ன் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ வந்து இதை பார்ப்போம் நம்ம. ஸோ வந்து ப்ரோ இது என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? என்ன இது பார்த்திங்கன்னா அர்டினோ போர்டு சொல்லுவாங்க இதுக்கு. அர்டினோ போர்டுனா வந்து ஒரு டெவலப்மெண்ட் போர்டு மாதிரி. ஓகே, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலில் யாராவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் போர்டு. இந்த மாதிரி ஒரு ட்ரைனர் கிட்ட வாங்கிட்டு தான் அவங்க வந்து பேசிக் மாடல் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த போர்டு வாங்கினா அவங்க பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சிஸ்டம், இது சிஸ்டம், மினி சிஸ்டம், மினி கம்ப்யூட்டர் மாதிரி. சூப்பர். அண்ட் இதோட ரேட் உங்கள்ட்ட என்ன வருது? இது வந்து 400 ரூபீஸ் வரும். 400 ஒரு சிஸ்டமோட ரேட் பார்த்துக்கோங்க, வெறும் 400 ரூபா தான். ஓகே ஓகே ப்ரோ. அண்ட் இது என்னது ப்ரோ ஆக்சுவலாக? இது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம். சொல்லுங்க ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை சொல்லுவாங்க. ராஸ்பெரி பை? ஆமாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா அர்டினோ சொன்ன இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு அந்த யூஎஸ்பி போர்ட் இருக்காது, ஈத்தர்நெட் போர்ட் இருக்காது, ஹெச்டிஎம்ஐ போர்ட்லாம் இருக்காது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்குது, யூஎஸ்பி, இது ஈத்தர்நெட்டு, இது ஹெச்டிஎம்ஐ, மினி ஹெச்டிஎம்ஐ எல்லாமே இருக்கும். வந்து இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிஸ்டம் அவ்வளோதான். ஸோ எல்லாமே இந்த ஒரு சிஸ்டம் சொல்லுவாங்க, நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு எங்கே வேணால் போகலாம் அந்த சிஸ்டம். சரி. ஸோ ராஸ்பெரி பை, ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ராஸ்பெரி பைன்றது. நிறையா டெக் சம்மந்தப்பட்ட நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராஸ்பெரி பை. ஸோ அதெல்லாம் வந்து கிடைக்கிறது ஆக்சுவலாக வெளியே கிடைக்கிறது கஷ்டம் என்ன ப்ரோ? ரொம்ப கஷ்டம். ஆமாம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு தெரியல பாருங்க, இங்கே வந்த உடனே தான் தெரியுது இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஸ்பெரி பை ஒரு மினி ப்ரொஃபஷனல் சிஸ்டம் இது. இது ராஸ்பெரி என்ன ரேட் ப்ரோ உங்கள்கிட்ட? இது வந்து 3500 வரும். 3500 ரூபா. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ராஸ்பெரியோட பாக்ஸ் இதான் ராஸ்பெரி பை 3. ஸோ அந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குல்ல ப்ரோ? ராஸ்பெரி பை 3 இருக்குது, ராஸ்பெரி பை 0 வருது, ராஸ்பெரி பை 4 இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது, எல்லாமே அவைலபிள் தான் உங்களுக்கு. சூப்பர். இது என்னது ப்ரோ? இது என்ன பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸ். எந்த மோட்டர் வேணும் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன ரேட் வரும் உங்கள்கிட்ட? இது வந்து 550 வரும். 550. ஸோ இது என்னது ப்ரோ? இது வந்து டிஸ்பிளே சொல்லுவாங்க. ஓகே, டாட் மேட்ரிக் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இந்த டாட் மெட்டிக் டிஸ்பிளேல நம்பர்ஸும் கொண்டு வரலாம், ஆல்பாபெட்டும் கொண்டு வரலாம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் வந்து இது என்னது ப்ரோ? இது வந்து ரிமோட் மூலமா டிவைஸ் ஆன் ஆஃப் பண்றது. ஓ, எந்த டிவைஸ் வேணாலும் ஆன் ஆஃப் பண்ணலாம். ஆமா, ஃபேன், லைட் ஏதோ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரிமோட் இதுக்கு வந்துருமா? அது ரிமோட் வந்துரும். இது என்ன ரேட் கொடுக்குறீங்க? இது வந்து 750 வரும். ஓகே சூப்பர். ஸோ இது என்னது ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது என்ன பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமா டிவைஸ் ஆன் ஆஃப் பண்ணுறது இருக்கு இல்லையா, ப்ளூடூத் மூலமா பேர் பண்ணிட்டு டிவைஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ மொபைல் மூலமா ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து ரிமோட் மூலமா பண்ணுறது, இது மொபைல் மூலமா பண்ணுறது. ஜஸ்ட் மொபைலில் கனெக்ட் பண்ணாலே இருக்கும். ஆமாம், மொபைலில். ஆனால் ஒரு அப்ளிகேஷன் ஆப் கொடுத்துருவேன், அந்த அப்ளிகேஷன் ஆப் மூலமா ஆப் நான் கொடுத்துருவேன். ஓ, அந்த ஆப் டிசைனை நான் பண்ணிருக்கோம். ஓ சூப்பர் ப்ரோ. ப்ளூடூத் கண்ட்ரோல்டு ரோபோட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ சூப்பர் ப்ரோ, இதெல்லாம் வந்து பயங்கரமான எப்படி சொல்கிறது, ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஆர்டினோ ராஸ்பெரி பை பி ப்ளஸ் சென்சார் அண்ட் மாடியூல் கிட்டு. ஸோ எல்லா சென்சாருமே இதில் இருக்குமா? ஸோ எத்தனை டைப் ஆஃப் சென்சார் இருக்கும் அதில்? 10 types இருக்கும் அதில். 10 types ஆஃப் சென்சார்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து இது என்ன ரேட்டு ப்ரோ கொடுக்குறீங்க? இது வந்து 2000 ரூபீஸ் வரும். 2000 ரூபீஸ். 37? அது 37 சென்சார் மொத்தமாக, 37 சென்சார் இருக்கும் அந்த பாக்ஸில். ஓ, ஸோ இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எல்லா விஷயத்துக்காகவும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ வந்து இதெல்லாம் ஒரே பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ சென்சார்ஸு, இவ்வளோ வகையான சென்சார் வந்து நீங்கள் வந்து ஒரே பாக்ஸில் வாங்கிக்கலாம். இது என்ன ரேட் ப்ரோ? இது வந்து 3700 வரும். 3700. ஒரு விஷயம் வந்து இன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே இங்கே இருக்குது, A to Z இங்கே இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ட்ரோன்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரோன்ஸ்னால் வந்து உங்கள்கிட்ட ரெடிமேட் ட்ரோனும் இருக்குது, ட்ரோனுக்கு தேவையான கிட்ஸ் வாங்கி நீங்களே வந்து ட்ரோனை வந்து பில்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா அது? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ட்ரோன், ஒரு குட்டி ட்ரோனு ப்ரோ. இது ரிமோட்டில் இந்த மாதிரி தான் இருக்குமோ? ஓகே. ஸோ நம்மளே ட்ரோன் செய்யலாம்.
இது என்ன ரேட் ப்ரோ? இது வந்து 2500 வரும். 2500. ஓகே, இது கேமரா இருக்குமா? இல்ல கேமரா கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம ஃப்ளை பண்ணலாம். குவாட் காப்டர். குவாட் காப்டர். ஓகே. சோ வந்து இதுக்கு ஒரு இன்வென்ஷன் परपஸ்க்கு நம்ம நம்மளே பில்ட் பண்ற மாதிரி ஒரு சயின்டிஃபிக். ஆமா, ஒரு ஸ்டூடண்ட் சேனோ எதிர்பார்க்கறாங்க அப்படினா இந்த கிட் வாங்கிட்டு அவங்களே செய்யலாம். அவங்களே எல்லாமே கிட்ஸ் இருக்கு. எதுமே நீங்க வெளியில வாங்க தேவையில்ல. ஓகே, சூப்பர் ப்ரோ. சோ நம்ம தரந்து காமிக்கலாமா? அது பாக்கலாம். சூப்பர். இது வந்து ரிமோட் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க இதுக்கு. அண்ட் பேட்டரி. ஓகே. இது இத ரிமோட். ஓகே. உள்ள வந்து ஆமா, இது மோட்டார், இது மோட்டார்ஸ். ஓகே. இது விங்ஸ். ஓகே ஓகே. இதுல தான் ஃபுல்லா அதோட சேசிஸ் எல்லாம் இதுல தான் இருக்கு. சரி, நீங்க எல்லாம் வந்து பில்ட் பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பா பில்ட் பண்ணலாம். சோ ஒரு ஒரு ட்ரோனை வந்து நீங்க பில்ட் பண்ற ஒரு பெருமை நம்ம பறக்க வைக்கிறதோட நம்மளே வந்து பில்ட் பண்ணலாம். சோ இந்த ஒரு சயின்டிஃபிக் ஒரு இன்வென்ஷன் ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். என்ன ப்ரோ? கண்டிப்பா வரும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்மள மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய பசங்க செய்யறதுக்காண்டிய ஒரு ட்ரோன் இது. சோ பெரிய ட்ரோன், பிக் சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் செய்யலாம். தளபதியோட நண்பன் படத்தில் பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுருப்பாங்கல்ல, என்ன ப்ரோ? அதே தான். சூப்பர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ளையிங் ஆர்சி குவாட் காப்டர் கம்ப்ளீட் கிட்டு இது. ஸோ எல்லா கிட்டுமே இந்த பாருங்கள், எல்லா கிட்டுமே உள்ளே இருக்கும். நீங்களே வந்து இதெல்லாம் வச்சு செஞ்சீங்கன்னா கடைசியில் உங்கள் அவுட்புட் இப்படி இருக்கும். வேறு லெவலாக இருக்கா ட்ரோனு? ட்ரோனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அண்ட் இவ்வளோ பெரிய ரிமோட் இருக்குது பாருங்கள். ரிமோட்டுக்கு தனி பாக்ஸு அண்ட் மோட்டர்ஸு, பெரிய சைஸ் பேட்டரி. ஓகே, மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோலரு. ரிமோட் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. ஓ, ரிமோட் கண்ட்ரோலர். இது ரிமோட்டு, இதோட டிரான்ஸ்மிட்டர். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம குவாட்காப்டரில் மாட்டும் போது இந்த ரிமோட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிவிடி பார்த்துட்டு இதை பில்ட் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது அப்புறம், ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கை, பறக்கிற ரெக்கை, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரோன் கிட்டு. இது என்ன ரேட்டு ப்ரோ உங்களுக்கு? இது வந்து 15,000 வரும். 15,000 வரும். சூப்பர். பேசிக் மாடல், பேசிக் ப்ரைஸ், ஸ்டார்டிங் ப்ரைஸ் 15,000. பெரிய சைஸ்ல. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஒரு ஜாலியாக பறக்க விடுறோமோ இல்லையே, இதில் வந்து இவ்வளோ ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் இருக்குது, டீப்பாக பார்த்தோன்னா. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னு அதோட அருமெல்லாம் இங்கே வந்து பார்த்தோன்னு தெரியுது. ரிமோட் கார்லாம் நம்ம சின்ன வயசில் வாங்கி விளையாண்டுருக்கோம், பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. விளையாண்டு தூக்கி போட்டு உடச்சி தூக்கி போட்டுருவோம், பட் ஆனால் அதில் இருக்கிற சயின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பார்க்கும் போது எனக்கு வந்து அது புரியுது. ஸோ வந்து எவ்வளோ ஒரு உழைப்பு இருந்திருக்கும், என்ன ப்ரோ? கண்டிப்பாக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும் போது. புது விதமான ஒரு விஷயம், யாரும் காமிச்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல இதுக்கு முன்னாடி, பட் ஆனால் உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி காமிக்கும் போது. இது வந்து ரெடிமேட் ட்ரோன். ஓகேவா? ஸோ ரெடிமேட் ட்ரோனு, இதில் கேமரா இருக்குது அப்புறம். இன்பில்ட் கேமரா இருக்குது. இன்பில்ட் கேமரா இருக்குது. ஸோ வந்து ரெடிமேடான ட்ரோன், நீங்கள் ஜஸ்ட் உள்ள ரிமோட் இருக்கும், பேட்டரி போட்டு பறக்க வைக்க வேண்டியதான். ஸோ இதில் கேமராவும் இருக்குது. ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ரேட்டு ப்ரோ? இது வந்து 5,500 வரும். வெறும் 5,500. சூப்பர் ப்ரோ. அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே, நல்லா. எவ்வளோ தூரம் நம்ம பறக்கும் இங்கேருந்து? ஒரு 50 feet. 50 feet, 50 அடிக்கு மேலே பறக்கும். ஸோ உண்மையிலே சூப்பரான விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து குவாட் காப்டர்ஸ், குவாட் காப்டர் இந்த ட்ரோனுக்கு வந்து ரிமோட். ஓகேவா? ஸோ நான் அந்த பெரிய ட்ரோன் பார்க்கும்போது ஒரு யூனிட் காமிச்சிருப்போம், அது வந்து நீங்கள் அந்த அந்த ட்ரோனில் மாட்டணும். அந்த யூனிட்லேருந்து இந்த ரிமோட்டுக்கு வேண்டிய யூனிட் அது. ஸோ அந்த மாதிரி ட்ரோனுக்கு எல்லாத்துக்கும், எல்லா ட்ரோனுக்கும் அந்த ஒரு பேட்டரி யூனிட் வரும்ல. ஸோ இது வந்து எல்லா குவாட் காப்டருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ளே வந்து ரிமோட்டு வித் அந்த யூனிட்டோடு இருக்கும். அந்த யூனிட்டை குவாட் காப்டரில் மாட்டிட்டு இந்த ரிமோட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட் செப்பரேட்டாக உங்கள்கிட்ட இருக்குது. என்ன ரேட்டு போகுது? இது வந்து 4,500. 4,500. சூப்பர் ப்ரோ. இ பைக் கிட்டு. ஸோ இ பைக் கிட், இந்த கிட்டு வாங்கி உங்களோட சைக்கிளை இ பைக்காக நீங்கள் மாற்றலாம். ஸோ எவ்வளோ ஒரு சுலபமாகிடுச்சு பாருங்கள். டெக்னாலஜி, இதுக்கு பேர் தான் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு இனோவேட்டிவ் வே அப்படின்னு சொல்லலாம். இந்த அந்த ஒரு இனோவேட்டிவ் வேக்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஷாப் இது. ஓகேவா? ஷாப்பில் இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்கு கடல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஷாப்பு உள்ள. ஒரு 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் கிடைக்காது. என்ன ப்ரோ? கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ ராஸ்பெரியெலாம் வாங்க போனால் ஆன்லைனில் வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ எஸ், வாங்க முடியும். இப்போ இ பைக்லாம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்கும் ஆன்லைன். கிடைக்காது. ஸோ நம்ம ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு டெக்னாலஜி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைக்கிளை, நார்மல் சைக்கிளை வந்து நீங்கள் வந்து ஒரு இ பைக்காக மாற்றலாம். ஓகேவா? ஸோ பேட்டரி பைக்காக மாற்றலாம். என்ன ப்ரோ? ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து மோட்டர். ஓகேவா? அண்ட் இந்த இ பைக் எப்படி செய்கிறதுக்கு வேண்டிய டிவிடி இருக்குது, டிஸ்க் இருக்குது. அண்ட் நீங்கள் பாருங்கள் ஆக்சிலேட்டரு, இந்த பிரேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேக்கிங் சிஸ்டம் அவங்களே இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆக்சிலேட்டரும் கொடுத்துட்றாங்க. சி திஸ் ஆக்சிலேட்டரு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ உங்களுடைய நார்மலான 2,000 ரூபா சைக்கிள், நார்மலான 2,000 ரூபா சைக்கிளை கூட நீங்கள் வந்து
ஒரு சுண்டி உற டைமில் இ பைக்காக மாற்றலாம். ஸோ வந்து நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண 15,000-20,000 ஸ்பெண்ட் பண்ணலாம், அவசியமே கிடையாது இ பைக் வாங்குறதுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது ப்ரோ. இதை இதோட ஆக்சுவலாக வந்து இதோட ரேட் என்ன ப்ரோ? 7,000 rupees வரும். வெறும் 7,000 rupees வரும். 7,000 rupees 7,000 rupees கொடுத்தீங்கன்னா உங்கள் 1,000 rupees சைக்கிளை கூட நீங்கள் இ பைக்காக மாற்றலாம், கவர்மெண்ட் சைக்கிளை கூட இ பைக்காக மாற்றலாம். ஸோ வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ப்ரோ. இது வந்து சார்ஜிங்லாம் எப்படி? இதுக்கு வந்து பேட்டரி யூபிஎஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டரி வந்து ஒரு 4 batteries நீங்கள் போட்டிங்கன்னா, நீங்கள் பேட்டரி எத்தனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைமிங் உங்களுக்கு வரும். ஓகே ஓகே. ஆனால் இதுக்கு வாரண்டிலாம் எப்படி இருக்கா? வாரண்டிலாம் வராது. ஆனால் பக்கா நீங்கள் நீங்கள் அதுக்கு அப்படி ஹெல்ப்லாம் என்ன பண்ணுங்க? 100% ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன்லைன்லேயே கிடச்சிச்சுன்னா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஓகேவா? நீங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன கெப்பாசிட்டர் வாங்கினாலும், ஒரு ஐசி நீங்கள் வாங்கினாலும், இவங்க வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ, டெக்னாலஜி வைஸ் என்ன ஹெல்ப் தேவையோ இவங்க வந்து பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ என்ன நீங்கள் பண்ணணும், என்ன நீங்கள் இன்வெர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாலும் இவங்கள்ட்ட வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான காம்போனன்ட்ஸு அண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அவ்வளோ ஒரு சோல் சப்போர்ட்டாக இருந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூலுடைய ப்ராஜெக்ட்ஸ் செய்கிறதுக்காகவேண்டிய சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து அப்படியே ஃபுல் கிட்டோட இருக்கும் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த இது இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் நீங்கள் ஓனாக செய்யணும்னா கொஞ்சம் சிரமம். அதனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எப்படி செய்யணும் அண்ட் இதுக்கு என்ன தேவையான பொருள் இது எல்லாமே இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ ப்ரோ இது என்ன ரேட்டு ப்ரோ வரும்? இது வந்து 800 rupees வரும். 800 தான். ஸோ 800 rupees இருந்தால் அந்த மாதிரி தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் ப்ராஜெக்ட் நீங்கள் முடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இதெல்லாம் ரெடிமேடாக நீங்கள் அப்படியே வாங்கி நீங்களே ஈஸியாக செய்யலாம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும், ஈஸியாக செய்யலாம். என்ன ப்ரோ? டிசி ஜென்ரேட்டர் கிட்டு, கிராவிட்டி காரு, வார்ம் ரோபோட்டு, வாட்டர் டர்பைன் கிடைக்கிறது கஷ்டம், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இது வந்து ரெடிமேடாக கூட கிடைக்கும்ல ப்ரோ? கிடைக்கும். ரெடிமேடாக கிடைக்கும். இந்த மாதிரி அப்படியே செட்டாகவும் வாங்கினா வாங்கலாம். சூப்பர். அண்ட் ஹீட்டர் அண்ட் ரியோஸ்டாட்டு, டூ லெக் பை பெட் ரோபோட், இந்த மாதிரி ரோபோட் கூட நீங்கள் செய்யலாம். இங்கே பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, ஒரு ரோபோட் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்ய முடியும். இது என்ன ரேட்டு ப்ரோ? இது வந்து 850 வரும். 850 rupees 850 rupees இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ரோபோ செய்யலாம் நீங்கள். இது நடக்குமா? ஆ, நடக்குமா. ஓ, சூப்பர். ஸோ கண்டிப்பாக சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு ஃபீஸ்டாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோபோட், இது வந்து எனக்கு இந்த இதெல்லாம் நான் பார்க்குற உள்ளே வச்சுருந்தாங்க, இப்போ தான் எடுத்து வச்சாங்க. ஸோ ஒரு ரோபோட்டிக், ஒரு ரோபோட்டிக்கில் ஒரு சிறந்த கேஜெட்ஸ் உள்ள கடைன்னு நம்ம அஜந்தா எலக்ட்ரானிக்ஸ் சொல்லலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது ரோபோட்டிக் சம்மந்தப்பட்டமான விஷயம். நான் வந்து சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலாக இருக்குது பாருங்கப்பா. எவ்வளோ வெயிட்டு ஸ்டார்டர் ரோபோட் கிட்டு. இது ஆக்சுவலாக வாலி படத்தில் வரும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரொம்ப ஃபேமஸான படம் வாலி. இந்த மாதிரி ஒரு ஒன்று போயிட்டே இருக்கும் அந்த டெசர்ட்டில். ஸோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்ன ரேட்டு ப்ரோ கொடுக்குறீங்க? இது வந்து 2,500 rupees 2,500. இது வந்து நம்மளே தான் வந்து பில்ட் பண்ணணும். ஆமாம், எல்லாமே எல்லாமே ஓன் பில்ட், ரோபோட்டிக்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்டை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ அதுக்கு அவனுடைய தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள இருக்கும், நம்ம கைட் பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். 8 lakh ஸ்பைடர் ரோபோட் இது, ஸ்பைடர். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பில்ட் பண்ணணும், உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பில்ட் பண்ணிங்கன்னா ஸ்பைடர் மாதிரியே சும்மா செக் 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 நடந்து போவோம். எவ்வளோ ப்ரோ இது? 1,800 rupees 1,800. எனக்கே இப்போ ஒரு ஐடியா வருது, புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ நாள் வந்து கடையில் பார்க்குற ரோபோட்டு பொம்மையும் வாங்கி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி வாங்கியிருந்தா நேரம் நம்ம சயின்டிஸ்ட் ஆகிடுவோம். இப்போ வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களோட பசங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கணும், ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான ரோபோட்ஸ் இருக்குது, நிறைய டாய்ஸ் இருக்குது, இதில் கார்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களோட அறிவுத்திறனை அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து கொண்டு போக முடியும். ஹேண்ட் ஜெஸ்டர். ஸோ வந்து ஆக்சுவலாக ஒரு கார் மாதிரி இதை செஞ்சுட்டு நம்ம கை மூலியமாகவே வந்து இயக்கலாம், ஒரு மோஷன் சென்சார் மூலியமாக. என்ன ப்ரோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். நிறையா இப்போ யூடியூப்லலாம் நான் பார்த்துருக்கேன் இந்த ஆக்சுவலாக. ஜஸ்ட் இந்த மாதிரி க்ளவுஸ் இருக்குது பாருங்கள், இந்த க்ளவுஸ் மாதிரி இதை நீங்கள் கையில் போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி மோஷன் சென்சார் மூலமாக இயக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா பின்னாடி வரும், இப்படி பண்ணிங்கன்னா முன்னாடி போவோம், லெஃப்ட்னா லெஃப்ட் போவோம், ரைட்னா ரைட் போவோம். வேறு லெவல் விஷயம் இது. ஸோ கண்டிப்பாக வந்து இது நீங்கள் வாங்கி உங்கள் பசங்களுக்கோ இல்லை பசங்க பார்த்துருந்தீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. என்ன ரேட்டு ப்ரோ? இது 3,500 3,500 கொடுக்குறீங்க. இது வாய்ஸ் கண்ட்ரோல் ரோபோட்டு. நீங்கள் வாய்ஸ் மூலியமாகவே டேர்ன் லெஃப்ட் டேர்ன் ரைட்னு சொன்னீங்கன்னா திரும்பி போவோம், வாய்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஆப்ஸ்டக்கல் அவாய்டிங் ரோபோட். ஆப்ஸ்டக்கல்னா நடுவில் ஏதாவது தர வந்துச்சுன்னா திரும்பிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இது ஃபைண்ட் அவுட் பண்ணால் இடிக்காமல் திரும்பும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரோபோட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் அண்ட் எஜ் பிசி கண்ட்ரோல் ரோபோட்டு. பிசினா பிசி மூலமா கம்ப்யூட்டர்ல வந்து கனெக்ட் பண்றோம். லைன் ஃபாலோவர் ரோபோட். நீங்க போட்ட லைன்லயே போகுமா அது? எவ்வளவு பெரிய லைன் போடுறோம் அந்த லைன் அந்த லைன். ஓகே, சூப்பரான விஷயம். ரோபோட் ஆர்ம் அப்படின்னு சொல்றாங்க, வயர்டு கண்ட்ரோல் ரோபோட் ஆர்ம் கிட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அப்படியே போய் கிராப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ப்ராடக்ட் வேற இடத்துல ஒன்று வைக்கும், லைக் கிரேன் மாதிரி. ஓகேவா? சூப்பர். எவ்வளோ ப்ரோ இது? 4,500 rupees 4,500. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ரேட்டை வந்து செக் பண்ணுறதுக்காண்டிய ஒரு டிவைஸ் ஆகுது. ஜஸ்ட் உங்கள் கையை வந்து இதில் இப்படி வச்சா போதும்,
எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது மூலயமா வந்து உங்கள் ஹார்ட் ரேட்டை வந்து கேல்குலேட் பண்ணுற ஒரு டிவைஸ். எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன் ப்ரோ இது வந்து என்ன ரேட்டு? 250 ருபீஸ் வரும், வெறும் 250 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் இல்லை ப்ரோ. ஸோ ஜிபிஎஸ் நம்ம எங்கே போகிறோம் வரோன்னு சொல்லிட்டு ஒரு லைவ் லொக்கேஷன் பார்க்கலாம். இதை வச்சு ட்ராக் பண்ணலாம், யாரை வேணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். சரி, உங்கள் பைக்கிலலாம் செட் பண்ணலாம் ப்ரோ, பைக்கு காரு எல்லாத்துலேயும் வைக்கலாம். இது என்ன ரேட்டு ப்ரோ? இது 650 வரும். 650 இந்த ஜிபிஎஸ் இது. ஓகே ஃபைன். இது பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், பார்க்கும் போதே ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். இது ஆக்சுவலாக ஃபிங்கர் தம் பிரிண்ட் ஸ்கேனர். ஓகேவா? ஸோ உங்களோட கை இப்படி கட்ட விரலில் எந்த விரலுன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேனரு உங்களோட ரூமை வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆக்கி வைக்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களோட ஆஃபீஸை வைக்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆக்கி. அண்ட் பைக்கு கூட வைக்கலாம்னு சொல்லியிருந்தீங்களா ப்ரோ? ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் தம் பிரிண்ட்டை வச்சா தான் உங்கள் பைக்கு ஆன் ஆகும், அந்த மாதிரி வந்து வைக்கலாம். அதுக்கு வந்து ஹெல்ப்லாம் நம்ம ப்ரோ பண்ணுறாரு. ஸோ தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இது என்னது ப்ரோ? இது டிஸ்டன்ஸ் பார்க்குறதா? ஓகே, டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் பண்ணுற சென்சார். ஸோ ஃபைன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் விஷயம்லாம் இருக்குது. இதுனா என்ன ரேட் ப்ரோ? 150 ருபீஸ். சூப்பர். பார்த்தீங்கன்னா இது இது ஒன்று அண்ட் இது ஒன்று. ஸோ இது மூணு ஐட்டமும் ஒரு சூப்பரான விஷயம் இது ஆக்சுவலாக. இது வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லலாம் போனீங்கன்னா உங்களோட ஐடி கார்டை வந்து ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணால் உங்கள் கதவு ஓப்பன் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த இது இந்த கார்டு இருக்கும், இந்த கார்டுக்குள்ளே ஒரு சென்சார் இருக்குது. ஸோ இந்த கார்டை வந்து உங்களோட ஐடி கார்டு பின்னாடி அந்த ஐடி கார்டு வைக்கிற ஹோல்டர் இருக்குல்ல, இதை வச்சுட்டு உங்கள் ஐடி கார்டு அது மேலே போட்டுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் உள்ளே வரும்போது உங்கள் ஐடி கார்டு இப்படி ப்ளேஸ் பண்ணால் போதும், இப்படி வச்சிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி கூட பண்ணால் எலக்ட்ரானிக் லாக்கு ஸோ இவங்கள்ட்ட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க இதை வச்சு. ஸோ இந்த இது என்ன ப்ரோ? இது வந்து பவர் பேங்க். உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆம்ஸ் அதிகமாக தேவை பவர் பேங்க், அதோட டிவைஸ். ஓ, அதோட டிவைஸ். அப்போ இதில் வந்து நம்ம வந்து பாருங்கள் யூஎஸ்பி இருக்குது, ரெண்டு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு பேட்டரி வச்சிடணும், ஒரு பேட்டரி கொடுத்துருணும், ஒரு பேட்டரியை கொடுத்துட்டு. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக லேப்டாப்புக்கும் லேப்டாப்பு எல்லாமே சார்ஜ் பண்ணிக்கலாம், எல்லாமே சார்ஜ் பண்ணலாம். சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ் இது. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக் அப்புறம் ஸ்மோக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு சென்சார். இப்போ வந்து வீட்டில் கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா வந்து இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா பசர் அடிச்சிடும் என்ன ப்ரோ. ஸோ பசர் வரும், ஸ்மோக் இப்போ ஆஃபீஸ்லலாம் வைக்கலாம், ஃபயர் ஆகுது, ஸ்மோக் இதில் பட்டுச்சுன்னா உடனே பசர் அடிக்கும். அதனால் வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஒரு டிவைஸ். ஸோ இது எல்லா வீட்லேயும் தேவையான ஒரு டிவைஸு. ஸோ சின்ன விஷயம் பாருங்கள், ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அதெல்லாம். ஸோ அந்த சென்சார் வைக்கிறதுலாம், ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் அந்த சென்சார்லாம் வைக்கிறது, நம்ம நம்ம வீட்டில் கூட ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் என்ன ப்ரோ. என்ன ரேட்டு ப்ரோ இது? இது 250 ருபீஸ். 250 ருபீஸ் தான், 250 ரூபா இது. ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம வீட்டில் கூட வைக்கலாம். ஸோ இது என்னது ப்ரோ? இது வைஃபை கண்ட்ரோலர். வைஃபை கண்ட்ரோலர் எப்படி இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகும்? இப்போ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் அடினோன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம். இதோட அட்வான்ஸ் மாடல் இன்பில்ட் வைஃபை மாடலோட வரும். இன்பில்ட் வைஃபை மாடல். ஓகே. ஸோ இது வந்து வைஃபை கண்ட்ரோலர். ஓகேவா? அண்ட் வந்து நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும், இப்போ இதெல்லாம் நீ காமிக்கிறியே இதெல்லாம் எப்படி வந்து நம்ம எதில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா? அதாவது ப்ரொஃபஷனல் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. எனக்கு தெரியாது ப்ரோ, சொல்லி கொடுத்தனா நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் காமிச்சேன் தெரியுமா, இது ஃபஸ்ட்டே நான் காமிச்சிருப்பேன். இது பேர் தான் அட்ரினோ. என்ன ப்ரோ அட்ரினோ? இது வந்து ஒரு மினி சிஸ்டம். ஓகேவா? ஸோ வந்து இது இல்லாமல் இதே மாதிரி ராஸ்பெரி பை இருக்குது. இது வந்து கொஞ்சம் சீப்பஸ்ட் வெர்ஷன், ரேட்டு வந்து சீப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து ஒரு பட்ஜெட்டாக போகணும்னா அட்ரினோ போகலாம். ஸோ இந்த அட்ரினோவில் தான் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும், இதுதான் சிஸ்டம். ஓகேவா? ஸோ எது வாங்கினாலும் அட்ரினோ வேணும் நம்ம ப்ரோ. ஸோ அட்ரினோ தான் உங்களுக்கு மெயின் சிஸ்டமே. ஸோ இது வாங்கினாலும் அட்ரினோ கூட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த அட்ரினோவை என்ன பண்ணணும்னா இங்கே பவர் சப்ளை வருது பாருங்கள், இதுலேருந்து நம்ம சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு மினி சிஸ்டம். ஓகே. ஸோ இதெல்லாம் ஆன் ஆஃப் பட்டன்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கும். இது ராஸ்பெரிலாம் போனீங்கன்னா யூஎஸ்பி ஹெச்டிஎம்ஐ எல்லாமே வருது, அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல். ஓகேவா? ஸோ இந்த அட்ரினோ வச்சு தான் இது எல்லாத்தையுமே இயக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த அட்ரினோ கண்டிப்பாக அவன் அட்ரினோ என்ன ரேட்டு ப்ரோ? 400 ருபீஸ். வெறும் 400 ரூபா தான். ஸோ வெறும் 400 ரூபா தான். ஓகேவா? ரொம்ப காஸ்ட்லி இல்லை. எதை வேணாலும் நீங்கள் இயக்கலாம் இந்த அட்ரினோ இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ அந்த அட்ரினோ அண்ட் இந்த இதுக்கு இதுக்கு ஆப் இதுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் ராஸ்பெரி பை இருக்குது. ஸோ ராஸ்பெரி பை அதுவும் வந்து சேம் ஒரு ப்ரொஃபஷனல் சிஸ்டம், இதுவும் ஒரு மினி சிஸ்டம் பாக்கெட் சிஸ்டம். ஸோ இது இருந்தால் எல்லாத்தையுமே நம்மளால் இயக்க முடியும். சூப்பரான ஒரு இன்வென்ஷன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த கண்ணாடி பாருங்கள், நான் போட்டுக்கோங்க உங்களுக்கு பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரோ இதை என்ன பண்ணலாம் ப்ரோ? இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் யூஸ் பண்ணலாம். ஓகே. கார் ஒரு கார் டிரைவர் கிட்ட கொடுத்துடலாம். ஓகே. அவர் கார் டிரைவர் வந்து தூங்குறாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சென்சாரை சென்ஸ் பண்ணிவிட்டு ஐ பிளிங்க் சென்சார் சொல்லுவாங்க அதுக்கு. ஓகே. இந்த சென்சாரோட பேர் வந்து ஐ பிளிங்க் சென்சார். நம்ம நார்மலாக பிளிங்க் பண்ணுற பிளிங்க்குக்கும் தூங்குற பிளிங்க் பண்ணுற பிளிங்க்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே. அந்த டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் பண்ணி வண்டி ஆஃப் பண்ணிக்கலாம்.
சூப்பரான விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கண்ணாடி போட்டுட்ருக்கேன். இதை வந்து நம்ம இந்த அட்ரினோ டிவைஸ் வேணும் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம பைக்கில் கனெக்ட் பண்ணலாம், காரில் டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோடிங் பண்ணணும். ஸோ கோடிங் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தடவை போட்டால் போதும். கோடிங் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் டிரைவர்கிட்ட இதை கொடுத்துருக்கேன், அவர் ஓட்டிகிட்டே இருப்பார். இன்கேஸ் லாங் டிரைவ் போகும்போது தூங்கினார்னா இது பிளிங்கிங் சென்சார் ஆக்சுவலாக. ஸோ லாங் டிரைவ் போகும்போது அவரோட கண் பிளிங்க் ஆகாமல் கொஞ்சம் நேரம் க்ளோஸ்லேயே இருந்துச்சுன்னா பசர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வேறு லெவலான ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் கரெக்டாக. என்னென்னலாம் அதில் பண்ணலாம்? இதில் இப்போது டிரைவர் தூங்கிட்டார், உங்களுக்கு ஒரு நார்மல் மெசேஜ் போயிடும். ஓ மெசேஜும் போகும். நம்ம இந்த ஜிஎஸ்எம் இருக்கிற லைவ் லொக்கேஷன் எங்கே தூங்குறாரு அந்த லைவ் லொக்கேஷனாக ஜிபிஎஸ் வாங்கணும். ஓகே, இது வந்து பேசிக் மாடல் சென்சார். அதுக்கு ஓகே, இது இதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ பிளிங்க் பண்ணி அன்லாக் ஆன லாக்கும் பண்ணலாம். சூப்பர், இதை அதான் நான் சொல்கிறேனே. ஸோ இவங்க நம்ம ஓனாக செய்கிற ப்ராஜெக்ட் வந்து என்ன வேணாலும் இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேவா, உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் இதை வச்சு இந்த கண்ணாடி வச்சு கண்ணை நீங்கள் பிளிங்க் பண்ணால் டோர் ஓப்பன் ஆகும், கண்ணை நீங்கள் ஓப்பன் பண்ணால் டோர் க்ளோஸ் ஆகும். அப்படியும் பண்ணலாம், கண்ணை மூடுனா லைட் ஆஃப் ஆகணும், கண்ணை திறந்தால் லைட் ஆன் ஆகணும், அப்படியும் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ண முடியும் உனால். ஓகேவா, இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வேறு லெவலான ஒரு டெக்னாலஜி. ஓகேவா, இந்த போர்டு தான் எல்லாத்துக்கும் காரணம். இது பண்ண வைக்கிறதுக்கான மெயின் சிஸ்டம் இதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நாலேஜ் உள்ளவங்க, இதை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஷாப்புக்கு வாங்க. இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு, ஒரு வழியாக முடிச்சிட்டோம் இந்த வீடியோவை. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்தோம். நிறையா சென்சார்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எவ்வளோ வகையான சென்சார்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. பிஹெச் சென்சார், ஆர்டினோ, யூனோ, அந்த வைஃபை செட்டு, த்ரீ லைன் சென்சார், நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவா, எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட வந்து, என்ன இல்லை அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். எல்லாமே உங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ எல்லா சென்சாரையும் நீங்கள் வந்து வாங்கலாம். ஓகே, அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்க போகிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் வித் டேஸ் வித் இப்ராஹிம் நான் இருக்கேன். பே அந்த கேமரா வந்து மச்சா செல்வம் பண்ணியிருக்கேன். நம்ம கூட பார்த்தீங்கன்னா அஜந்தா எலக்ட்ரானிக்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராப்ரியேட்டர் மிஸ்டர் அபு ப்ரோ இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே, ஸோ சி அட் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் டேக் கேர், குட் பாய், பை சொல்லிடுங்க ப்ரோ. Bye.